े गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सखवीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु माविद्विशावकैः ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम सर्ववेदान्तसिद्धान्तसिद्धान्त गोचरम् तमगोचरम् गोविन्दम् परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् प्रणतोस्म्य दुर्लभं त्रयमेवै तत्

කරනුතිෙන් අපතෙක්ට සදේ වදත්තෝ යමිති හවයි කියතා त्तोऽयमिति हवैकथा विरुद्धधर्मां शमपास्य कथ्यते विरुद्धधर्मां शमपास्य कथ्यते यथा तथा तत्त्वमसीति वाक्ये यथा तथा तत्त्वमसीति वाक्ये विरुद्धधर्मानुभयत्र हि

இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய எண்டில் இருக்கும் மகாவாக்கியத்துடைய விசாரம் நமக்கு வந்து பர்சனலாக கண்டினியூஸாக இருக்கும் அதுக்கு வந்து அதுக்கு எது எண்டுங்கிறது வந்து அவாவாலுடைய விஷயம் இந்த ஞானமானது பரிபூர்ணமாக ஆகற முட்டும் உற்பத்தி ஆகற மட்டும் அல்லது அக்ஞானம் நீங்கி ஞானமானது ஏற்படுற மட்டும் நமக்கு இந்த மகாவாக்கிய விசாரம் தொடரும் இல்லையா அது வந்து நம்ம மறந்துடக்கூடாது மகா வாக்கியம் வந்து அசி பொதுவா ஒரு என் எனி லாங்குவேஜ்ல கிராமர்ல பாஷையில இருக்கக்கூடிய வியாக்கரணத்துல இலக்கணத்துல ரெண்டு விஷயத்த வந்து ஒன்னாக்குறது அப்படின்னா இதோடைய இதில் இதன் மேல் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன் சப்தம்லாம் இருக்கு ஆன் ஆஃப் பிலாங்கிங் அப்படியெல்லாம் அப்போ ரெண்டு விஷயம் இருந்து அது ரெண்டா இருக்கிறது வந்து ஒன்று தான் அப்படின்னு காட்டுறது வந்து அது சாதாரணமாக சாமானியமாக பண்ணுறக்கூடிய விஷயம் ஆனால் தத்துவம் சொல்லும்போது நடுவில் எந்த ஒரு விஷயமும் இல்லை நடுவில் எந்த ஜாயினிங் சொல்லோ எந்த சப்தமும் இல்லை தது துவம் அசி தது துவம் அவ்வளோதான் அப்படின்னா என்ன அர்த்தம் தத்து தான் தொம்மு தொம்மு தான் தது இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது என்ன இரண்டு வஸ்து இருந்து அது ஒன்று ஒன்று தான் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுற விஷயமும் கிடையாது இருக்கிறது ஒரு வஸ்துதான்னு புரிஞ்சுக்கிறது மகாவாக்கிய ஐக்கியம் அதோடைய அப்பியரன்ஸ் பலதாக இருக்கிறது அந்த அப்பியரன்ஸ் உண்மையா அப்படின்னா அந்த அப்பியரன்ஸ் வந்து விசாரா விசாரம் பண்ணி பார்க்கும்போது விசாரணை பண்ணி பார்க்கும்போது அந்த அப்பியரன்ஸ் ஆனது வந்து என்ன ஆகிறது உண்மையாக இருந்தது உண்மையாக தோன்றியது உண்மை போல் இருந்தது அது உண்மையிலேயே உண்மை இல்லை அது பொய் அப்படிங்கிறது புரிய வருது அறிவில் அதனால தது துவம் அசின்னு சொன்னா ரெண்டு செப்பரேட் என்டிட்டி ரெண்டு வஸ்து வந்து ஒன்றாக அப்படியே ஜாயின் ஆகிறது கிடையாது ரெண்டு வஸ்து இல்லாத போது அதோடைய சம்பந்தம் தது ஜீவாத்மா பரமாத்மா அது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஜீவாத்மா பரமாத்மாக்கு என்ன சம்பந்தம்னா ஜீவாத்மா பரமாத்மாக்கு சம்பந்தம் கிடையாது எந்த சம்பந்தம் கிடையாது அப்படி சொல்றோம் இல்லையா இப்ப ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம் அட்டுறதுன்னா என்ன அர்த்தம் நம்ம அதை நெகட்டிவா புரிஞ்சிடக்கூடாது கலோ கீழா இந்த இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்றதுனால சம்பந்தம் இருக்கணும்னா அங்கே ரெண்டு விஷயம் இருக்கணும் ரெண்டு வஸ்தும் இருக்கணும் அப்போ தான் ஒரு சம்பந்தமோ ரிலேஷன்ஷிப்போ ஏற்படும் இருக்கிறது ஒரு வஸ்துன்னா ஏது ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன ரிலேஷன்ஷிப் அதனால் அலைக்கும் சமுத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன் இருக்கிறது ஜலந்தான் அது புரிஞ்சுதுன்னா ஏது அலை ஏது சமுத்திரம் இல்லையா அப்படி அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லும்போது எதை பரமாத்மா பிரம்மன்னு சொல்றோமோ அந்த பிரம்மனே நான் நானே அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறது அந்த எசன்ஸ் எந்த பாகத்தியாகம் தியாகம் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ எதை ஜீவான்னு சொல்றோமோ எதை பரமாத்மான்னு சொல்றோமோ இது எல்லாம் எப்படி இருக்கிறது உபாதி பேதம் அந்த உபாதி தோற்றம் அந்த உபாதி அதோடைய அட்ரிபியூட்ஸ் எல்லாம் அறிவில் நீக்கி நீக்கப்பட்டதுனால எப்படி வேவ்னெஸ்ஸை வந்து வேவ்லேருந்து நீக்கின பிறகு அலையிலேருந்து நீக்கின பிறகு ஜலம்னு தெரிய தெரியறதோ புரியறதோ சமுத்திரத்துடைய குணாதிசயங்கள்லாம் நீக்கின பிறகு அது ஜலம்னு தெல்ல தெளிவாக புரியறதோ அந்த ஜலம் அப்படிங்கிறது ரெண்டும் ஜலம் தான் அப்படின்னு ரெண்டும் ஜலம் தான்னாக்க ரெண்டு கிடையாதுங்க ஆக்சுவலி ஜலம் ஒன்று தான் இல்லையா ஆனால் நம்ம ஒன்று ஒரு சொல்ல வந்து அலைன்னு சொல்கிறோம் ஒரு சொல்ல வந்து ஒரே விஷயத்த அலைன்னு சொல்றோம் ஒரே விஷயத்த வந்து அதனால இது ரெண்டா நினைச்சு இருக்கு இல்லையா கிடையாது இருக்கிறது ஒரு வஸ்து தான் அப்படிங்கிறது இங்க டீச்சிங் சாஸ்திரம் அப்போ பாகத்யாக லட்சணத்துல மூலியமா ரெண்டுத்தோடைய ரெண்டாக இருக்கக்கூடிய ரெண்டாக தோன்றிருக்கக்கூடிய அந்த வஸ்து ஏகம் அதனால ஐக்கியம் அப்படி நம்ம இங்க அல சமுத்திரம் உதாரணம் பார்த்தோம் இங்கே என்ன ஆச்சாரில் என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா சோயம் ஆத்மா தேவதத்தா எப்படி நாற்பது வருஷம் முன்னாடி தோளுக்கு தோளாக நண்பனுக்கு நண்பனாக என்ன என்னெல்லாம் வேணால் சொல்லலாம் அப்படியே அட்டாச்மெண்ட்டோட பழகின அந்த தேவதத்தன் நாற்பது வருஷம் பிறகு டோட்டலாக ஆப்போசிட்டா எப்படி எல்லாமோ அப்பியரன்ஸ்ல எல்லாமே மாறினா கூட அதே தேவதத்தன் தான் இதே தேவதத்தன் எப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தேவதத்தன் அவனுடைய குணாதிசயங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீக்கி அப்போ எப்படி இருந்தானோ அந்த தேவதத்தன் அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அறிவுபூர்வகமாக நீக்கி தான் இவன் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதற்கு பேரு பாகத்யாகம் அதே விஷயத்த வந்து இந்த மகாவாக்கியத்துடைய அறிவு கொடுக்கறது இல்லையா துவம்பத லட்சியார்த்தம் தத்பத லட்சியார்த்தம் அந்த துவம்பத லட்சியார்த்தம் தத்பத லட்சியார்த்தம் நமக்கு புரியணும்னா எதெல்லாம் துவம் அப்படிங்கிற வாச்சியார்த்தம் இந்த ஷரீரத் திரயம் பஞ்ச கோஷம் தத்பதம் இந்த பிரபஞ்சத்ரயம் டோட்டல் ஈஸ்வரா சர்வஜகா சர்வ பராக்கிரமஹா சர்வசக்திசாலி அப்படின்னு பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாம் வாச்சியார்த்தம் இந்த வாச்சியார்த்தத்தை வச்சு பார்த்தோம்னாக்க இந்த மகா வாக்கியத்துடைய அர்த்தம் பதம் பதார்த்தம் ஏற்படாது பதார்த்தம் ஏற்படாது அதனால அஸ்பர் ரூல் வாச்சியார்த்தத்தை லட்சியார்த்தத்துல போகணும் அந்த லட்சியார்த்தம் என்னது பாகத்தியாக லட்சியார்த்தம் அப்படி லட்சியார்த்தம் பண்ணி பார்த்தோம்னா அதே தேவதத்தன் இப்படி எக்ஸாம்பிளோ அதே போல நமக்கு தது துவம் அசிங்கிற விஷயத்துக்கு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்போ எல்லா விஷயம் நீக்கின பிறகு இந்த உபாதி அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நீக்கின பிறகு எது எது நீக்க முடியாமல் எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்க நீக்கினதோ அந்த விஷயம் என்னதுன்னா சைத்தன்யம் அல்லது பிரம்மன் இங்க நீக்கிறது நீக்கிறதுனா பிசிக்கலா நம்ம யோசிக்க கூடாது இங்க அறிவு பூர்வகமா அதோடைய ஸ்டேட்டஸ் உண்மையாவே இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம் அப்போ அந்த பானையை எடுத்துட்டோம்னா பானை வந்து வந்து பானைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பானை தானு விசாரம் பண்ணி பார்க்கும்போது இந்த பானைங்கறத வெறும்னா நாம ரூபம் இந்த பானைங்கிற விஷயத்துக்கு பானைங்கிற ஒரு வந்து வெறும்ன சொல்லு அதற்கு ஒரு தனிப்பட்ட இருப்பு கிடையாது என்னது அது களிமனு தான் இல்லையா அப்போ என்னாச்சு பானைங்கிற விஷயம் பானேன்னு சொல்றது வந்து அந்த நாம ரூபம் களிமனுங்கிற காக்னிஷன்னால பானை நீக்கப்பட்டது இல்லையா அப்போ லட்சியார்த்தம் தொம்பத லட்சியார்த்தம் சுத்தம் சைத்தன்யம் தத்பத லட்சியார்த்தம் பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காக்னிஷன்னால ஷரீரம் ஜீவ ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த நாம ரூபமானது நீக்கப்படுறது புரியுறது இல்லையா ஆடியோ இஸ் நாட் ஒர்க்கிங் வருது இல்லையா ஓகே பண்ணி பாருங்க பிளீஸ் ம் அதனால அப்போ அதுதான் இங்க வந்து சோயமாத்மா தேவதத்தா அப்படின்னு விருத்த தர்மம் இருந்தால் கூட அந்த விருத்தமா இருக்கக்கூடிய விஷயம் வாட்சியார்த்தம் உபாதி அல்லது அது வெறுமனே பானைய கட்டவது பானையை போல வெறுமன நேம் அண்ட் ஃபார்மே தவிர என்ன அது வந்து உஜ உஜமாவே வஸ்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ பாகத் தியாகம் வந்து அதற்கு என்ன பெஸ்ட்டு உதாரணம் எப்படி நம்ம பழைய ஃப்ரெண்டை அந்த காலத்து ஃப்ரெண்டை சின்ன வயசில் விளையாடின ஃப்ரெண்டை அலுமினியில் ஃபேஸ்புக்கில் பார்த்து கண்டுபிடிச்சி இப்போ நேரில் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் போய் மீட் பண்ணி எல்லாம் காஃபி ஷாப் எடுத்து கோவில்ல மீட் பண்ணலாமே சிவன் கோயிலுக்கு வாடா அபிஷேகம் பார்த்துட்டு நம்ம பேசலாம் அப்படி சொல்லலாம் இல்லையா அப்படியும் பண்ணலாம் ஜஸ்ட் அன் அடிஷ்னல் தான் அப்போது அப்படி பார்த்துட்டும் போது ஓ அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ என்ன எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அதே போல் என்ன லட்சியார்த்த முறையில் நம்ம எது துவம்பதம் எது தத்பதம்ங்கிற அறிவன் வந்து சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரம் எது ஸ்ரு அறிவு கொடுக்கிறதோ அந்த அறிவு மூலியமா நம்ம வாட்சியார்த்தத்தை அறிவுல நீக்கிட்டு லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது டூ ஃபார்ட்டி நைன்ல என்ன சொல்றாருன்னா சம் லக்ஷயா சின்மாத்திரதையா சதாத்மனோ அப்போ இந்த வாட்சியார்த்த திருஷ்டியில எல்லா விதமான அட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் குணாதிசயங்களை நீக்கின பிறகு சம் லக்ஷயா சின்மாத்திரதையா அப்போ எது எல்லாம் எடுத்த பிறகு எது மிஞ்சி இருக்கிறது அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது என்ன எதை கொண்டு எந்த அறிவை கொண்டு எந்த காக்னிஷனை கொண்டு எந்த லட்சியார்த்தத்தை கொண்டு நம்ம வாச்சியார்த்தத்தை நீக்கினோமோ என்னது சின்மாத்திரத்தையா சம்லக்ஷையா லட்சையா லட்சியார்த்தத்துல இதுதான் சைத்தன்யம்னு புரிந்ததோ அந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் தான் இருக்கிறது புரியுதா எல்லா ப்ராப்பர்ட்டிஸு எல்லா குணாதிசயங்களும் நீக்கின பிறகு அல்லது எல்லா நாம ரூபங்களை நீக்கின பிறகு என்ன இருக்கிறது இருக்கிறது சைத்தன்ய வஸ்து இந்த நாம ரூபமானது எதை எதை சார்ந்து இருந்ததோ எதனால் நாம ரூபமானது வெளிப்பட்டதோ அந்த சைத்தன்யம் அப்போ என்ன ஆகிறது அலைன்னு சொன்னாலே என்ன இம்ப்ளை பண்றது நமக்கு அலைன்னு சொன்னாலே ஜலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓஷன் சமுத்திரம்னு சொன்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் ஜலம்னு புரிஞ்சுக்கிறோம் இந்த பந்தியில் உட்காந்துட்டு சில இடத்துல இப்போ கூட சக்கரை கொண்டு வாங்கோ அப்படின்னு கேட்பா ரசம் விட்டுண்டு சக்கரை கொண்டு வாங்கோன்னு கேட்பா அட்லீஸ்ட் பாயசம் விட்டுண்டு சக்கரை கொண்டு வாங்கோன்னா ஓரளவுக்கு ஓகே பாயசத்துல கொஞ்சம் சக்கரை ஓகே வேணும் போல இருக்கு ஸ்திதிப்பு வேணும் போல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ரசத்தை விட்டுண்டு சக்கரை கொண்டு வாங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலி உப்பு கொண்டு வந்து போடுவா இல்லையா எப்படி நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோ இது இம்ப்ளாய்டு மீனிங் நம்ம டிரைவ் பண்றோமோ அதே போல தயோர் ஐக்கியம் எப்படி இது ஐக்கியம்னு புரிஞ்சுக்கணும் அல்லது இது ரெண்டும் சைத்தன்ய தான் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா லக்ஷியார்த்த திருஷ்டியில் எப்படி அது அப்படிப்பட்ட சைத்தன்யம் எப்படி இருக்கு சதாத்மனோகோ அகண்டபாவகா சதாத்மனோகோ சத் ஆத்மனோகோ அப்படி புரிஞ்சுக்கணும் சத்துனா எதை குறிக்கிறது சத் அப்படின்னா பிரம்மன் அல்லது பரமாத்மா ஆத்மனோகோனா ஜீவாத்மா சத் ஆத்மனோகோ அகண்ட பாவகா ரொம்ப முக்கியமான சொல்லு வந்து அகண்ட பாவகா ஜீவாத்மா சதகா பரஹா ஆத்மஹா ஜீவகா சதாத்மனோகோ அகண்டபாவகா அகண்ட பாவஹா அப்படின்னா என்ன இங்க வந்து லட்சியார்த்தத்துல நம்ம புரிஞ்சிருந்த பிறகு அகண்டமா இருக்கிற சைத்தன்யம் தான் அப்படின்னு புரியும் அகண்டம்னா என்ன பிளவு அற்றது பிளவு படாதது கண்டமற்ற கண்டம்னா டிவிஷன் அகண்டம்னா டிவிஷன்லெஸ்னஸ் அப்படி சொல்லும் போது என்னது நேச்சுரலாகவே ஒன்றாக தான் இருக்கிறது சைத்தன்யம் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டா டிவைட் ஆயிருக்கு பேதம் இருக்கிறது அந்த பேதத்தை எடுத்துட்டோம் ரெண்டு ஜாயின் ஆகிடுது அப்படி இல்லை அந்த பேதமானது கல்பிதம் அது வந்து நோஷனல் நாமினல் அது என்னது அது வந்து உபாதியினால் தோ தோற்றப்பட்டது அதனால அந்த உபாதி வாச்சியார்த்தம்ங்கிற விஷயம் நம்ம நீக்கினதுனால ஞான விசாரத்தினால அகண்ட பாவகா இது ரெண்டும் ரெண்டாக இருக்கலையே இருக்கிறது ஒரு சைத்தன்யத்தை தான் நான் ஜீவாத்மாவாகவும் அதே பிரம்மனை தான் ஈஸ்வரனாகவும் சொல்லிகிட்டு இருந்தேனே ஆல்ரெடி ஒன்று தான் அப்படின்னு சொல்றது அதாக அப்படி நம்ம பண்றது வந்து புதைஹி பரிச்சீயதே அப்ப இப்படி இந்த மாதிரி விசாரம் பண்ணி ஸ்ருதி ஸ்ருதி பிரகரண கிரந்தம் சாஸ்திரம் இந்த பிரஸ்தான இது எல்லாமே சொல்றத வந்து சரியான முறையில் படிச்சு இப்படி நம்ம எப்படி நம்ம விசாரம் பண்ணுறோமோ ஒரு ஒரு அப்படி பண்றவன் பேரு புதைஹி புதைஹினா என்ன விவேகி இன்டெலிஜென்ட் பர்சன் இந்த 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 சாஸ்திர விஷயத்துக்கு சரியான தகுதி உடையவன் அல்லது இந்த விச்சாரம் இப்படி ஸ்ருதிக்கு வந்து முழுமையாக அதோடைய வேலிடியை கொடுத்து இதுதான் எனக்கு என்னை பத்தின அறிவு ஜி பரமாத்மா பற்றின அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்குன்னு புரிஞ்சுண்டு அதை திருப்பி திருப்பி விசாரம் பண்ணுறக்கூடியவன் அப்படிப்பட்ட விவேகி அல்லது ஜிக்னியாசு பரிச்சயத்தை இங்கே சரியான முறையில் இங்கே விசாரம் பண்ணணும் இல்லைன்னாக்க நிறைய தவறான கன்க்ளூஷன் ஏற்படுறதுக்கு நிறைய மதம் இருக்கு சாங்கியம் இருக்கு நியாய வைசேஷிகா இருக்கு யோகம் இருக்கு இது எல்லாம் தவறான கன்க்ளூஷன் எங்க எப்படி கன்க்ளூட் பண்றா ஜீவன் வேற பரமாத்மா வேற எப்படி இது ரெண்டும் ஒன்னாக முடியும் ரெண்டும் வேற வேற துவைத்தம் தான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் ஏற்படுறது அது எல்லாம் எப்படி குறிக்கிறது அபுதைகி அல்லது மூடத்துவத்தை குறிக்கிறது சரியாக சாஸ்திரத்துடைய அறிவை சரியா புரிஞ்சுக்க முடியாம இந்த கன்க்ளூஷனை சரியா விசாரம் பண்றதுக்கான அமைப்பு ஏற்படாமல் தவறான கன்க்ளூஷன் அதுக்குதான் அந்த முராரி கதை சொன்னது அந்த அம்பட்டன் கதை ஞாபகம் இருக்கு இல்லையா துவைத்தத்துக்கு எந்த விச்சாரமோ எந்த படிப்போ தேவையில்லை நேச்சுரலா நமக்கு சும்மா கண்ணால பார்த்தாலே தெரியறது நமக்கு அப்போது சாஸ்திரம் வந்து இவ்வளோ உபனிஷத்து இவ்வளோ கிரந்தம் சொல்லி நமக்கு விசாரம் பண்ண சொல்லி இதை பாரு அதை பாரு லக்ஷ்யார்த்த சொல்லி அதுக்கு லாஜிக்கை சொல்லி இப்படிலாம் யோசின்னு இவ்வளோ ஸ்ருதி பாக்கியத்தை வந்து நிரூபணம் பண்ணுறது அதை சார்ந்து எவ்வளவோ ஸ்மிருதி எவ்வளோவோ கிரந்தம் இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் எதற்கு தோன்ற தோற்றத்துக்கு பார்க்கறதுக்கு சூப்பர்ஃபிஷியலா சர்ஃபேஸ் லெவல்ல எல்லாம் விதவிதமா அநேகமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர ஆன் அனாலிசஸ் அப்பான் என்கொயரி ஆ தீர விசாரித்து பார்ப்பதே மெய் சொல்லியிருக்கா இல்லையா அந்த விசாரம் இந்த ஸ்ருதி பேஸ் பண்ணி இந்த படிப்பு பேஸ் பண்ணி பண்ணினோமே ஆனால் ஓ தான் இது அப்படின்னு இந்த அகண்டத்துவம் நமக்கு புரிய வரும் பலதாக இருக்கிறது பலதாக தோன்றுகிறது நான் வேற எல்லாம் வேற ஜீவன் வேற இது எல்லாமே தோற்றமே இது எதனால அக்ஞானத்தினால ஏற்படக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அக்ஞானமானது சாஸ்திர விசாரம் மூலியமா நீக்கின பிறகு அல்லது இந்த அக்ஞானத்தை நீக்கறதுக்கு பாடுபடக்கூடிய அந்த சாதகன் அந்த மொமோக்ஷு அவன் அடையக்கூடியது என்னது ஐயோ இத்தோ நாள் ஓ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு ஓ அப்படின்னு ஓனா என்ன ஆஹா தப்பா நினைச்சது இப்ப ஓ இதுதானா அதுதான் ஃபைனல் ஓ இது ஏன் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு என்ன எது இந்த துவைத்த பாவனா வந்து நீங்கிறதுனால ஓ இருக்கிறது ஒரு வசதி தான் அது எப்படி எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக இருக்கக்கூடிய விஷயத்த மிஸ் பண்ணால் என்ன எக்ஸ்பிரஷன் வருமோ அப்படி இந்த ஞான விசாரத்தினால ஓ இதுதான் இதை எப்படி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது புரியதா அப்போ இந்த பாகத்யாக லட்சணத்தை ஒழுங்கா நம்ம பண்றது அப்படி தகுதி உள்ளவன் புதைகி பரிச்சியதே இல்லைன்னா தோட்டல் ஸ்ருதி வாக்கியத்தையே தவறா இன்டர்பிரட் பண்ணி தத்துவம் அசிய தசியத்துவம் அசி நான் பகவானை பகவானை சார்ந்தவன் அப்படின்லாம் புரிஞ்சுட்டு நிறைய பேர் அதுல வழிபட்டு இருக்கா புரியுறதா நான் பகவானை சார்ந்தவன் அப்படின்னா நான் வேற பகவான் வேற இல்லையா அதனால சரியான முறையில் பண்ணணும் அதனால புதைஹி பரிச்சியதே புரியுறதா அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா இந்த மகா வாக்கியமானது ரொம்ப ரொம்ப நம்ம கேஷுவலா எடுத்துக்க கூடாது இந்த மகா வாக்கியம் தான் என்ன ஸ்ருத்தியுடைய தாத்பரியம் எப்ப ஒரு விஷயம் இதுதான் சொல்ல வருதுன்னு எப்ப நிச்சயமாகும் அப்படின்னா அதே விஷயத்த திருப்பி திருப்பி பல முறை பல இடத்துல திருப்பி திருப்பி சொல்லும் புரியல்தான் அப்போது இந்த வேதாந்தம் எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் இல்லை எந்த ஸ்மிருதியை எடுத்தாலும் என்ன அதே மாதிரி பிரம்மசூத்திரங்கிற சாஸ்திரத்தை எடுத்தாலும் இல்லை விவேக சூடாமணி மாதிரி பல கிரந்தங்களை நம்ம எடுத்து படித்தாலும் எது நிரூபணம் பண்ணுறது அப்படின்னா ஏவம் மகா வாக்கிய சத்தேன ஆயிரக்கணக்கான ஒன்று பல உபநிஷத்துலாம் எடுத்தோமுன்னா ஏகப்பட்ட மகாவாக்கியம் இருக்கிறது எது மகா வாக்கியம் ஜீவாத்மா ப பரமாத்மா அகண்ட ஐக்கிய பாவத்தை தான் நமக்கு கொடுக்கறது அந்த அறிவு அது என்ன ரொம்ப திருப்பி 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 நிறைய இடத்துல சொல்லப்படுறது ஸோ ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் அதை கன்க்ளூட் பண்ண வருது சப்ஜெக்ட் மேட்டர் அதுதான் அதுதான் அதோடைய விஷயம் தாத்பரியம் அதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் மகா வாக்கிய சத்தேன புத்தைகி பரிச்சயத்தே திருப்பி திருப்பியும் மீண்டும் மீண்டும் அபியாசம்னு பேருது ஒரு தாத்பரிய நிச்சயம் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழி வந்து அபியாசம் அபியாசம்னு திருப்பி 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 பண்ணுறது அபியாசம் அதே மாதிரி திருப்பி திருப்பி அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணுறது என்ன அர்த்தம்னா அந்த தாத்பரியம் இதுதான் துவைத்தமோ வேற எதுவோ கிடையாது அத்வைத்தம் தான் அதுதான் சத்தியம் ஜீவாத்மா பரமாத்மா தான் இங்கே அறிவு அதுதான் ஃபைனல் அல்டிமேட் நாலேஜு அதனால பிரம்மாத்மனோகோ ஐக்கியம் அகண்ட பாவகா திரும்பியும் எம்பசைஸ் பண்ற ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அகண்ட பாவகா திரும்பியும் தப்பு பண்ணிட வேண்டாம் என்ன இது வந்து ரெண்டு ரெண்டு விஷயம் போய் அப்படியே ஒட்டிக்கிறதோ மர்ஜ் ஆகிறதோ என்ன ஜாயின் ஆகிறதோ இல்லை யூனியன் ஆகிறதோ ஒன்று சேர்றதோ கிடையாது இருக்கிற ஒரு வஸ்து தவறினால் தவறினால்னா தவறி போகிறதில்லை தவறுனால் நாள் மிஸ்டேக்குனால என்ன இரண்டாக புரிந்தின் இரண்டாக பலதாக புரிஞ்ச விஷயத்த ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அகண்ட பாவகா அதுதான் ஐக்கியம்னு சொல்லப்படுறது அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று வேறாக எப்பவுமே இருந்தது கிடையே கிடையாது எப்போ வந்து ஜலம் எப்போ வந்து அல ஜலத்துக்கு வேறாக இருந்தது சமுத்திரம் ஜலத்துக்கு வேறாக இருந்தது சும்மா சொல்லுறதுக்கு வேணா பாக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கிறதுனா சும்மா சொல்றது சொல்றோம்ல அதனால அது அலாயுத சமுத்திரம்னு சொல்றோமே தவிர எப்போவுமே இருந்தது ஜலம் மட்டுமே இருந்தது ஒரு வஸ்து தான் இல்லையா அப்படி அதே மாதிரி நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன முக்கியமா ஜி மகாபாக்கிய தொம்பதத்தோடைய எல்லா லக்ஷணமும் ஆத்ம லட்சணமும் சொன்னாலும் தத்தத்துடைய எல்லா பிரம்ம லட்சணமும் எல்லாம் சொன்னாலும் இது ரெண்டும் ஒன்று நிரூபணம் பண்றது தான் மகாபாக்கியம் அதுதான் திருப்பி திருப்பி பண்றது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அகண்ட பாவகா இந்த அகண்ட பாவகா ரொம்ப முக்கியமான நமக்கு சொல்லு அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ரெண்டு விஷயம் ஒன்னாகிறது ரெண்டும் ஜாயின் ஆகுறது என்ன சினிமாவில கூட காட்டுவோம் அப்படியே இந்த ஜோதி வந்து டொயின் மேலே போய் அப்படியே பகவானுடைய பாதத்திலேயோ ஹதயத்திலேயோ போய் எப்படிப்பட்ட பக்தனோ அதுக்கேற்ற மாதிரி போய் ஜாயின் ஆகிறது இல்லையா அப்படி வந்து சும்மா சிம்பாலிக்கா காட்டுறதே தவிர அப்படி நம்ம இங்கே புரிஞ்சிக்க கூடாது அது ஆரம்ப காலத்தில் பகவான் பக்தி அப்படின்லாம் பண்ணும்போது பகவான் அடையணும் அப்படிங்கிற விஷயத்த எண்ணத்தை ஊற்றுறத்துக்காக சொல்லப்படுறது காட்டப்படுறது உண்மையாகவே பகவான் அடையிறதுன்னா என்ன அப்படின்னா மகாவாக்கிய ஞான மகாவாக்கிய விசார ஞானம் இரநூத்தி ஐம்பது

प्रतर्क्यम् स्वतो व्योमवद अतो मृषा मात्रमिदं प्रतीतम् अतो मृषा मात्रमिदं मात्रम जहिहि यस्वात्मतया गृहीतम् स्वात्मतया गृहीतं ब्रह्माहमित्येव विशुद्धबुद्ध्या विद्धिस्वमात्मा नमखण्डबोधम् विद्धिस्वमात्मा नमखण्डबोधम् अपो என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க டோட்டலாக வர்றது வந்து வேதத்தோடைய ஸ்ருதியுடைய வேதாந்தம் உபனிஷத்துடைய சாரத்தை தான் இங்கே ஆச்சாரியல் அழகாக புரிஞ்சு கொடுக்குறார் சரியா அப்போ இந்த மகாபாக்கியம் தான் நமக்கு அல்டிமேட் நாலேஜுங்கிறது புரிஞ்சிருது ஐக்கியம் தான் நமக்கு தெரிய வேண்டியது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருது அப்போ எப்படி அது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா நீ தான் அந்த பரமாத்மா பரமாத்மா தான் நீ அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு விதமான டீச்சிங் இது ஒரு விதமான அப்ரோச் இன்னொரு விதம் என்ன அப்படின்னாக்க நம்ம எதெல்லாம் வச்சுட்டு இருக்கோமோ புரியுறதா இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இதுண்ணா 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 இதுனா இப்படி எல்லாம் நிறையா நேச்சுரலாக நமக்கு வந்து அஜ்யானத்தினால ஏகப்பட்ட மிஸ்டேக் நாலேஜ் இருக்கிறது எது பற்றி மிஸ்டேக் நாலேஜ் இருக்கு என்னை பற்றின மிஸ்டேக் நாலேஜ் இருக்கிறது உலகத்தை பற்றின மிஸ்டேக் நாலேஜ் இருக்கிறது இல்லையா ஓகே அப்போ என்ன பண்றதுன்னா என்ன அந்த மிஸ்டேக்க அடியோட எடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா நேத்தி நேத்தி பிரக்ரியா அல்லது நிஷேத பிரக்ரியா நிஷேதம்னா நெகேட் பண்றது இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ நம்ம நேச்சுரலா என்ன பண்ணுவோம் பரமாத்மா பிரம்மன் ஆத்மான்னு சொன்னா எப்படி நமக்கு ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் கேஷுவலா நம்ம ஜென்ரலாகவே ஒரு அறிவு கிடைக்கிறது அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை பார்க்கறோம் கேட்குறோம் அதை வச்சு ஓ அது இருக்கு இதுதான் அதோடைய நாலேஜ் அதோடைய ஆகாரம் டிஸ்கிரிப்ஷன் அப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபையாக ஒரு பொருளாக வச்சு அதை பார்த்து நம்ம ஒரு 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 பொருளுடைய அறிவு அடைகிறோம் அதே பேட்டர்னில் வந்து என்ன நம்மளுடைய கரணம் அதே மாதிரி வேலை பண்ணும் இதுதானா இதுதானா பிரம்மன் இதுதானா ஆத்மா இது தானே ஆத்மா இதுவா ஆத்மா இதுவா பரபிரம்ம அப்படின்னு தொடர்ந்து இதுலேயே இருக்கும் புரியுறது இல்லையா அதனால் அதை டிஃபீட் பண்ணுறதுக்காகவே என்ன இன்னொரு ஒரு அப்ரோச் உபநிஷத்து என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு விதமாக ஒரு இன்டைரக்டாக வந்து அதே மகா வாக்கியத்தை கொடுக்கறது என்னது அப்படின்னா என்னெல்லாம் நம்மளால பொருட்படுத்த முடியறதோ ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதோ இது எல்லாத்தையும் என்ன பண்றது இது எல்லாம் அனுபவம் இதெல்லாம் நம்மளால் அனுபவிக்கப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் என்ன சொல்றது இது வந்து இது எனக்கு அனுபவத்துக்கு பொருளாக இருக்கிறது சத்து சித்தி இல்லைன்னா இந்த அனுபவம் இந்த வஸ்துவானது இருக்க முடியாது அதனால இது ஆத்மா கிடையாது இது பிரம்மன் கிடையாது இது நாமரூபம் புரியுறது இல்லையா அப்படி என்ன இன்டைரக்டா வந்து பிரம்மனை குறிப்பிடுறது ஒரு உதாரணம் நம்ம சாதாரண வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா என்ன உங்களை முதல் பையன் ரொம்ப புத்திசாலி அல்ல முதல் பையன் புத்திசாலி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம் என்னெல்லாம் நமக்கு புரியறது என்ன அவாத்துல ஒரு பையனுக்கு மேல அதிகமா பசங்க இருக்காங்க நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து எல்லாத்த விட முதல் பையன்தான் புத்திசாலி மூணாவது அளவுக்கு மிச்சவா புத்திசாலி கிடையாது மேபி முட்டாளினு கூட புரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லையா அப்போ எப்படி இந்த கம்யூனிகேஷன் இருக்குது சப்போஸ் ரெண்டு பசங்க இருக்காங்க முதல் பையன் புத்திசாலி அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டாவது பையன் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் அப்போ டைரக்டா வந்து என்ன ஒரு 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 பெரிய ஃபங்க்ஷனில் ஒரு பெரியவர் என்ன பண்ணாரான் என்ன ஒரு பெரிய டாப்பிக்கு அதில் வந்து உட்காந்துட்டு இங்க இருக்க இங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் முட்டாள்கள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போட்டு அவரை மேடையில் போட்டு தக்காளி வச்சுக்கலாம் தக்காளி பேப்பர் இது அந்த காலத்தில் பேப்பர்லாம் சுற்றி சுற்றி போடுவாங்க அப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணாரு இங்க இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் பாதி பாதிக்கு மேலே எல்லாரும் புத்திசாலி அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒன்றும் சொல்லலையா ரெண்டும் இன்டைரக்டா ஒரு மீனிங் தான் கொடுத்தது பாதி பேர் முட்டால் பாதி பேர் புத்திசாலி ஏதோ ஒன்று ஆனா இப்படி இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்போ அதே மாதிரி உபனிஷத்து என்ன பண்றது அப்படின்னா என்ன ஆத்ம சைத்தன்யத்துடைய விசாரம் மூலியமா இதுதான் ஆத்ம சைத்தன்யம் அந்த சைத்தன்ய வஸ்து சத்தாக எக்ஸிஸ்டன்ஸாக பரபிரம்மஸ்வரூபமாக இருக்குன்னு ததுத்துவம் அசின்னு மகா வாக்கியம் நமக்கு கொடுக்கறது ரெண்டாவது விஷயம் நம்ம ஒன்று சத்தியமா உண்மையா வச்சுட்டு இருக்கோம் இந்த உடம்பு உண்மை இந்த உலகம் உண்மை சரீரம் உண்மை மனசு உண்மை உலகத்தில் இருக்கிற வஸ்து உண்மை ரிலேஷன் உண்மை அப்படிலாம் வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாம் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா அனாத்மான்னு பண்ணோம் கோசாவன் ஆத்மா அப்படின்னு விசாரம் பண்ணோம் இல்லையா அந்த அனாத்மாவை என்ன பண்றது அப்படின்னா இது அனாத்மா வந்து இன்னரட்டு இது வந்து ஒரு அச்சேதனமான விஷயம் அப்போ அப்படி அனாத்மாவை கொண்டு இது ஆத்மா இல்லை இது ஆத்மா இல்லை இது பிரம்மன் அல்ல இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நீக்கிறது மூலயமா என்ன ஆகிறது ஆத்மா வந்து இதெல்லாம் நீக்கின பிறகு எது இதெல்லாம் இல்லையோ அது ஆத்மான்னு இன்டைரக்டாக சொல்ல வருது கரெக்டா அப்போ என்ன நீ ரெண்டு பேர் இருக்கா நீங்கள் எங்கூட வாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவா வரக்கூடாதுன்னு அர்த்தம் அதே போலதான் இங்க இதற்கு பேரு நிஷேத முக வாக்கியம் அல்லது முக பிரமாணம் இது எல்லாம் இதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்றது மூலியமா எது இருக்கிறதோ அதுதான் அப்படின்னு அறிவு அடையறது புரியுதா ரெவலேஷன் த்ரூ நெகேஷன் அப்படின்னு சொல்றது அதற்கு என்ன உபனிஷத்து என்ன பண்றது பிரகதாரணி உபனிஷத்துல அக்ஷர பிராமணம்

எப்படி அஸ்தூலம் எது ஸ்தூலம் அல்லவோ எது சூக்மம் அல்லவோ எது பெருசல்லவோ எது சின்னதல்லவோ என்ன எது வந்து சம்பந்தமற்றதோ எது எதுக்கு வந்து என்ன எது அழிவற்றதோ எது ஆகாஷம் அல்லையோ எது வந்து ச சங்கமற்றதோ சம்பந்தமற்றதோ எது இது ரசம் அல்லவோ இது கந்தம் அல்லவோ இது சாம்பார் அல்லவோ இது மோரலோ அப்படி இல்லை எது ரசம்னா எது எல்லாம் டேஸ்ட்டை சொல்கிறதுங்க அகந்தம் அச்சக்ஷுகு அசோத்ரம் சோத்ரம்னா இந்திரியம் இந்திரிய அகோச்சரம் அவாக் மனஹா அமனஹா இது எல்லாம் எது மனசல்லவோ எது வாக் அல்லவோ எது இல்லவோ அது அல்லவோ இது இல்லவோ அது அல்லவோ எது இல்லவோ அது அல்லவோ எல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் நிர்குண பிரம்ம சைத்தன்யம்னு சொல்லவர் இது எல்லாம் ஒரு ஒரு குணத்தை ஒரு ஒரு நாம ரூபத்தை குறிக்கிறது கரெக்ட் ஒரு ஒரு அனாத்மா விஷயத்தை குறிக்கிறது ஒன்னும் ஸ்தூல சூக்ம சரீரத்தை குறிக்கிறது இல்ல ஸ்தூல சூக்ம பிரபஞ்சத்தை குறிக்கிறது எது எல்லாம் அது அல்லவோ அது அல்லவோ அப்படின்னு சொல்லப்படுறது அதே விஷயம்தான் நேத்தி நேதி அப்படின்னு சொல்லப்படுறது அதே மாதிரி தத் விதிதாத் தி விதித்தாத் நோ அவிதித்தாத் நோ அவிதித்தாத் எதை எதை இது என்று கூற முடியாதோ எது இருக்குன்னு சொல்ல முடியாதோ எதை இல்லைன்னு சொல்ல முடியாதோ புரியுறதா இது எதை இருக்குன்னு இது இது இப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாம இல்லாமல் அல்ல அப்படின்னு நெய்தர்னோர் நான் அன்னோன் அப்படி எது இருக்கிறதோ அந்த விஷயம்னு கேன உபநிஷத்துல அப்படி இன்டைரக்டா சொல்லப்படுறது அப்போது இது எல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சரியான முறையில் இதை தனியாக படிக்காமல் சரியான முறையில நம்ம கேட்டு இதை புரிஞ்சுக்கணும் எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா என்ன இந்த வரக்கூடிய ஸ்லோகத்தில் அப்படிதான் இந்த அதே உபனிஷத்தோட வாக்கியம் அஸ்தூல ஏதன் அசன் நிர நிரசா நிரஸ்யா அப்போ எதெல்லாம் அதே உபனிஷத்து வாக்கியம் எதெல்லாம் அனாத்மாவோ எதெல்லாம் திருஷ்யமோ புரியுறதா எதெல்லாம் நமக்கு அனுபவத்துல இருக்கிறதோ அனுபவம் ஏற்படக்கூடுமோ திருஷ்யமோ அது எல்லாம் நீக்கப்படக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா ஆஸ் பர் ரூல் எது வந்து அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு எது அனாத்மாவோ அது காரியம் அந்த காரியம் காரணத்தை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் கா காரியமானது வெறுமன நாம ரூபம் வெறும் நாமினல் வாசாரம்பணம் அதற்கு சுயமான இருப்பு கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது விசாரித்து பார்த்ததில் அது வெறுமின ஒரு சொல் பெயர் அப்படிதான் அதனால அதற்குன்னு ஒரு இருப்பு கிடையாது வஸ்து கிடையாது புரியறதில்ல அதனால அது அறிவினால் நீக்கப்படுகிறோம் அதனால என்ன சில பேர் ரொம்ப ட்ரை பண்ணுவா எல்லாம் போய் அப்படியே தியானத்தில் உக்காந்து எப்படியாவது பரமாத்மா அந்த பிரம்மனை கண்டுபிடிச்சிடலாம் ஆத்ம சைத்தனத்தை அப்படியே பார்த்துடலாம் ஒரு லைட் எரியுமா ஒரு இது வருமா அப்படியே மிஸ்டிக்காக ஏதாவது நடக்குமா எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மனசோடைய எந்த நிலையில ஏற்பட்டாலும் அது எப்படி ஆயிடுறது அப்படின்னா அது என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு பொருளாக ஆயிடுறது எது என்னுடைய அனுபவத்துல இருக்கிறதோ அனுபவிக்கின்ற பொருள் அனுபவிக்கின்றவன் வேற வேற அந்த அனுபவிக்கின்றவனை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் புரியுறதா எது அனுபவத்துக்கு அல்லாமல் எதை கொண்டு எல்லா அனுபவம் ஏற்படுகிறதோ எது அனுபவத்துக்கெல்லாம் காரணமாக சாட்சியாக இருக்கிறதோ அந்த சைத்தன்யம் நான் அது பிரம்ம அதுதான் நான் அதுதான் பிரம்ம அப்போ நிரசிய அப்படின்னா எல்லா விதமான ஆப்ஜெக்டிவ் விஷயம் எதெல்லாம் நமக்கு அனுபவம் எதெல்லாம் நாம ரூபமா இருக்கோ அதை நீக்கின்றே வந்தால் சப்போஸ் எல்லா விஷயத்தையும் நீக்கினோம்னா என்ன மிஞ்சி இருக்கும் அப்படின்னா எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கப்பட்டதோ என்னது ஸ்வத சித்தா அல்லது சைத்தன்யம் சைத்தன்யம் தான் சத்தியம் அதுதான் வஸ்து அந்த வஸ்துவோடைய திருஷ்டியில தான் அந்த வஸ்துவோடைய தோற்றமாக பல நாம ரூபம் அநேகமாக இருக்கிறது இல்லையா அந்த நாம ரூபங்கள்லாம் நீக்கப்படுகிறது புரியறது இல்லையா அப்போ அப்போ எல்லாவற்றையும் நீக்கின பிறகு அந்த நீக்கின விஷயம் தனியாக தெரியணுமா தேவையில்லையே ஏன்னா அது சித்தம் ஏன்னா நீக்குகின்றவன் நீக்குகின்ற சேத்தன வஸ்து அது அதுவாகவே தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு அதை கொண்டுதான் எல்லாவற்றையும் நீக்கினோம் அல்லவா அறிவில் அல்லது அதன் அறிவினால் எல்லா நாமரூபமும் அதற்கு வேறாக இல்லை அதுதான் நாமரூபமாக தோன்றுகிறதுன்னு சைத்தன்யத்தை குறிப்பிடும் போது பிரம்மத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது ஸ்வத சித்தம் அதற்கு ஒரு தனி பிரமாணமோ அதற்கு வந்து அதை இருக்கிறதுக்கு ஒரு தனியாக ப்ரூவ் பண்ணணுமோ அவசியம் இல்லை ஏன்னா லைட்டு வந்து நம்ம போட்டோம்னாக்க லைட்டுனால எல்லா பொருளும் தெரியறது இல்லையா எல்லா பொருளும் தெரியறதுங்கிறதுனாலேயே லைட் இருக்குங்கிறது நம்ம டிரைவ் பண்ணணும் இல்லையா தனியாக லைட் இருக்கான்னு ஏதாவது ஒரு பொருளை இதை வச்சு நான் வந்து இந்த பொருளை வச்சு லைட் இது தெரியறது எனக்கு ஆனால் இது தெரியறதுக்கு லைட்டு தான் காரணம்னு நான் வச்சு ப்ரூ ப்ரூவ் பண்ண போகிறேன்னா அது வந்து நாட் கரெக்ட் லாஜிக்கலாக இல்லை இது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுன்னு சொன்னாலே வெளிச்சம் பிரகாசம் அஸ்தி அப்படிங்கறது அந்த பிரகாஷம் எப்படி இருக்கு ஸ்வத சித்தமாக இருக்கிறது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு எல்லா பொருளையும் எப்படி வெளிப்படுத்துகிறதோ சைத்தன்யம் எப்படி இருக்கிறது ஸ்வத சித்தம் அந்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் அதுதான் என்ன எல்லாவற்றும் அஸ்தூலம் இது ஏதன் இந்த மந்திரம் சொன்னோம் இல்லையா அஸ்தூலம் இது ஏதன் எல்லா விதமான எது எல்லா அனுபவத்தையும் ஒளிர் செய்ய தன்னை ஒளிர் தன்னைத்தானே செல்ஃப் எபிடன் செல்ஃப் எவிடன் தன்னைத்தானே வெளி தோற்றத்துக்கு கொண்டு வருகிறது இல்லையா தன்னைத்தானே ஒளிர்பிச்சு கொள்வது அப்படி எப்படி வேணால் நம்ம வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ சொல்றது அப்போது ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃப் தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலே எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கிவன் ஆப்வியஸ் எவிடென்ட் புரியுறது இல்லையா அதே மாதிரி சைத்தன்யம் சைத்தன்யத்தை கொண்டு அதில் மேல் தோன்றிருக்கக்கூடிய எல்லா நாம ரூபமும் நீக்கப்பட்டது அது ஸ்வத சித்தம் எப்படி உதாரணம் ஒன்று கொடுக்கிறார் வியோமவத்து வியோமவத்து அப்படிங்கிறார் எல்லாம் எல்லாம் காலி ஆயிருத்தா எல்லாம் காலி பண்ணிட்டேலா எல்லாம் காலியாச்சா அப்படின்னா பார்த்துட்டு வரேன்னா எல்லாமே காலியா இருக்கு அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எப்படி தப்பா இருக்கே இல்லையா காலி எல்லாமே காலி அப்படின்னா என்ன அங்க என்ன சொல்லப்படுறது ஆகாஷத்தை ரிப்போர்ட் பண்றோம் காலியா இருக்குன்னா என்ன ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா ஆகாஷம் அஸ்தி எப்படி எல்லாவற்றையும் நீக்கின பிறகு ஆகாஷத்தை எப்படி நீக்க முடியாதோ வியோமபத்து புரியது இல்லையா அப்படி ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கிறது அந்நெகேட்டடாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம மாற்றிடலாம் எடுத்துடலாம் என்ன ஆனால் ஸ்பேஸ் ஆனது இருக்கிறது அதே போல் சைத்தன்யமானது எல்லா எல்லா விதமான அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் உபாதி எல்லாம் நீக்கின பிறகு எது பாக்கி இருக்கிறது எது இருக்கிறது அப்படின்னா இருக்கிற வஸ்து என்னது எது இருப்போ அது இருக்கிறது அதுதான் சைத்தன்யம் அதுக்கப்புறம் எப்படி இங்க சொல்றாரு அப் அப்ரதர்க்கம் தர்க்கியம் அப்படின்னா ஒரு ஒரு விசாரத்துக்கு ஒரு பொருள் அப்போ வந்து இந்த இந்த பானையை பத்தி நான் ஒரு ஆப்ஜெக்டை பத்தி டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணணும்னா இது எனக்கு ஒரு பொருளாக இருக்கிறது அதனால அதை வச்சு தர்க்கம் பண்ணுறது வாதம் பண்ணுறது இது என்ன பாரு இது எப்படி இருக்க பாரு அது எப்படி இருக்க பாருன்னு ஸோ ஒரு விஷயத்தை வந்து அதோடைய விதவிதமான ஆட்ரிபியூட்ஸை விதவிதமான ப்ராப்பர்ட்டிஸை வச்சுண்டு அதை விசாரம் பண்ணுறது பேர் பொதுவாக தர்க்கியம் அல்லது லாஜிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லப்படுறது இல்லையா அதே மாதிரி இங்கே எப்படி இருக்க சைத்தன்யம் அது ஒரு பொருளாக ஒரு ஆப்ஜெக்டாக கிடையாது அந்த சைத்தன்ய வஸ்து அப்புறத்தர்க்கியம் அப்படின்னா ஒரு 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 ஸ்டடிக்கு ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு பொருளாக இருக்க முடியாது புரியுறது இல்லையா அந்த அதோடைய குணாதிசயங்கள்லாம் பேசி அப்படிலாம் பேசி என்ன இதோடைய ஆட்ரிபியூட்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு பொருட்படுத்தி அதை புரிஞ்சுக்க முடியாது அதை பார்க்கறதுக்கோ அப்படி பண்ண முடியாது ஒரு லாஜிக்குனால அதை ப்ரூவ் பண்ண முடியாது அதை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணுமா ஸ்ருதி பிரமாணத்துல ஸ்ருதி வாக்கிய சப்தத்துடைய அர்த்தம் மூலியமாக தான் புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்ருதி வாக்கிய சப்த அர்த்தம் வந்து குருதான் கொடுக்க முடியும் சரியான முறையில கொடுக்க முடியும் புரியுறது இல்லையா அப்படிப்பட்ட ஸ்வத சித்தா அப்ரத்தர்க்கியம் நிர்குண ஆத்ம சைத்தன்யம் என்னது அப்படின்னா மூணாவது வரியில பாருங்கோ இத்தனை நேரம் பார்த்தது அஸ்தூல இத்தது சந்நிரஸ்ய எதெல்லாம் அஸ்தூலம் எப்படி அஸ்தூலம் இதி அப்படின்னா உபநிஷத்தோட வாக்கியம் எப்படி வந்து எல்லா விதமான குணாதிசயங்கள் எல்லா விதமான அனாத்மா விஷயத்தை கொண்டு எல்லாவற்றையும் அது நீக்கப்பட்டதோ உபநிஷத்துல நீக்கப்பட்ட பிறகு என்ன வந்து நமக்கு சொல்றது பிரம்ம லட்சணத்தை குறிப்பிடுறதோ சித்தம் சித்தமாக ஆகாசத்து போல நீக்க முடியாம என்ன அப்பிரமேயம் ஒரு பொருளாக இல்லாமல் அப்பிரத்தரிக்கமா இருக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் பிரம்ம அகம் இது ஏவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வித்தி வித்தி இருக்கு பாருங்க வித்தின்னா அது எல்லாவற்றையும் நீக்கின பிறகு எல்லா விதமான வாட்சியார்த்தம் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ் குணாதிசயங்கள் என்ன எல்லாவற்றையும் நீக்கின பிறகு பிரம்ம அகம் இதி எது என்ன என்ன ரிவீல் ஆகிறது எதை எதை குறிப்பிடுறது எல்லாம் நீக்கின பிறகு சைத்தன்யம் பிரம்ம வஸ்து குறிப்பிடுறது எது எக்ஸிஸ்டன்ஸோ ஒரு பொருளாக அது ஒன்றா ஒரு 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 பெரிய இதை எடுத்துக்கோங்களேன் ஏதாவது ஒரு இந்த மைக் எடுத்துட்டுனா இதை வந்து அடித்து உடச்சி நசுக்கி எரிச்சு இது பண்ணி என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்க இதோடைய நேம் ஃபார்ம் மாறிண்டே இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்மில் வேப்பராக போயிட்டே இருக்கும் என்ன போனாலும் சரி என்ன எக்ஸிஸ்டன்ஸை ஒன்றுமே டச் கூட பண்ண முடியாது அப்போது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை ஃபுல்லாக நீக்கினோம் எல்லாம் பண்ணினோம்னா இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் பிரம்மன் அந்த பிரம்மன் நான் புரியுறதா இங்கே ஒரு 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 சரீரம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாவற்றையும் நாதல்ல நாதல்ல நான் இல்லை நீக் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த உலகத்து திருஷ்டியில் எது இருக்குது எது இருக்குது எது இருக்குது இது இல்லை இது இல்லை இது இல்லை இருக்கிறது இது தான் இருக்கிறது இதுதான் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா என்ன இந்த நிர்குண சைத்தன்யம் இந்த நிர்குண பிரம்மன் இருக்கிறது இது இது இதுதான் அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்போது பிரம்மம் பிரம்மம் அகம் இது ஏவ வித்தி இருக்கிறது நான் தான் எதை எந்த அறிவை கொண்டு நீக்கிறதுனா இங்கே புரிஞ்சுக்கணும் எந்த அறிவை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கினோமோ இது எல்லாம் அனாத்மாவாக திருஷ்யமாக இது எல்லாம் நீக்கப்பட்டதோ அது எதை கொண்டு நீக்கப்பட்டது சத்து சித்துங்கிற அறிவுனால அப்போ அந்த சத்து சித்து நானாக தான் இருக்க முடியும் அப்போ அந்த பிரம்மன் நான் தான் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணணும் இது ஏவ வித்தி புரியுறது இல்லையா இது ஏவ வித்தி அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆயிடுறது அது எப்படி புரிஞ்சுக்கணும் ஸ்வம் ஆத்மானம் புரியுறதா அது நான் என்று உணரணும் ஏதோ பிரம்மன் இருக்கு அதுதான் சத்து சித்து அதனால எல்லாவற்றும் நீக்கப்படுகிறது இது எல்லாமே சும்மா தோற்றம் என்ன என்ன கரெக்டா வருதா நோ வீடியோ ஆடியோங்கிற ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க ப்ளீஸ் பிளீஸ் அப்போ என்ன இருக்கிறது வந்து பிரம்ம வஸ்து தான் அப்படின்னு பிரம்மண பிரம்மனை பொருளாக நம்ம பார்த்துப்போம் அப்படியே புரிஞ்சுப்போம் ஆனா என்ன பண்ணணும் அகண்ட அகண்டபோதம் அப்போ நான்கிறது வந்து என்ன நான்கிறது வந்து எதை குறிப்பிடுறது எதை சைத்தன்யம் என்று சொல்லுகிறோமோ எதை சத்துன்னு சொல்லுகிறோமோ எதை சித்துன்னு சொல்லுகிறோமோ எது வந்து அகண்டம்னு சொல்றோமோ எல்லா தத்பத துவம்பத்தோட எசன்ஸ் எது நானோ அது பிரம்ம அகம் எது பிரம்மன்னு சொல்றோமோ அது நான் அப்ப நான்கிற சொல்லுக்கு இப்போ சரியான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது எப்படிப்பட்டது நான் இந்த சரீரத்துக்கு ஷரீரத்யத்துக்கு சாட்சியாகவும் சர்வ சிருஷ்டிக்கு எது அதிஷ்டானமாக எக்ஸிஸ்டன்ஸாக இருப்பாக இருக்கிறதோ பிரம்ம அகம் அப்படின்னு சுவாத்மானம் அது நான் தெரிஞ்சுக்கிறதுனால நின்னிடுறது என்னெல்லாம் பிளவுகள் எனக்கு தவறாக இருந்ததோ அகண்ட போதம் நான் வேற பரமாத்மா வேற அப்படி இருந்ததல்லவா இருந்தது அல்லவா ஜகத்து ஜீவ ஈஸ்வர பேதமானது அது ஒன்று இருந்ததே கிடையாது இருக்கிறது சைத்தன்யம் அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அத்தகா இதம் பிரதீத்த சரீரம் ஜகிஹி அப்படிங்கிற அப்போ நான் பிரம்மன் அப்படின்னு கிளைம் பண்றது மூலயமா எப்படி அதை முழுமையா கிளைம் பண்ண முடியும் சுவாத்மானம் அகண்ட போதகா நான் தான் அந்த அகண்ட சைத்தன்யம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா எப்போ எல்லாவற்றையும் நீக்கின பிறகு எல்லா விதமான எல்லாவிதமான எல்லா விதமான அனாத்மா விஷயம் நீக்கின பிறகு என்ன ஆயிடுறது அப்படின்னா இந்த சரீரம் நான் ஒரு எண்ணம் இருக்கே அதை ஜஹீஹி அதையும் நீக்கி விடணும் அதையும் தியாகம் பண்ணி விடணும் அப்போ இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய அபிமானம் உட்பட நான் அப்படிங்கிற அடையாளம் இந்த சரீரத்து மேல இருக்கிறது இல்லையா நான்குறத ஓ என்ன ஓனப் பண்ணியிருக்கேன் இந்த உடம்ப ஓன் அப் பண்ணியிருக்கேன் அதை டிஸ்கிளைம் பண்றது புரியுறது இல்லையா அதை டிஸ்கிளைம் பண்றது எதை கிளைம் பண்ணணும் பிரம்ம சுவாத்மானம் மகண்டபோதாக பரமாத்மா அப்படின்னு தத்துவமசி மகாவாக்கிய விசாரத்தை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் தேர் போர் தேர் ஆஃப்டர் அதனால ஷரீரத்துல என்னெல்லாம் பற்று தவறான அறிவு நான் நான் வச்சிருக்கேனோ பஞ்ச கோஷத்துல எப்படி எல்லாம் நான் நான் வச்சிருக்கேனோ இது எல்லாவற்றையும் முழுமையாக நீக்க நீக்க நீக்கப்படுகிறது நீக்க வேண்டும் ஏன் அதை நீக்கணும் எப்படி நீக்க முடியும் எந்த விஷயத்தை நீக்க முடியும் திரும்பியும் பண்றார் என்ன மிஷான்னாக்க எதை மிருஷா அப்படின்னா மித்யா அப்படின்னு அர்த்தம் மித்யா அப்படின்னா எது வந்து நமக்கு சார்ந்து இருக்கிறதோ எதுக்கு சுயமான இருப்பு கிடையாதோ எப்படி பானையை போல பானைக்கு எப்படி நாம ரூபம் இருக்கு பிரயோஜனம் இருக்கு எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்றோம் அத ஆனா அதுக்கு சுயமான ஈர்ப்பு இருக்கா அப்படின்னா பானைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எது ஒண்ணு கிடையவே கிடையாதோ எது சார்ந்து இருக்கிறதோ அது எப்படி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அது எப்படி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது வந்து சார்ந்து இருக்கிறது அது மித்தியா அது நாமரூபம் அதற்கு வஸ்து கிடையாது வஸ்து கிடையாது வஸ்து வட்டுறது அது காரியம் புரியுறதா காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டா மொத்த ஜெகத்து என்ன ஆகிறது என்ன மொத்த ஜகத்து காரியம் ரிஷா அதே போல இந்த சரீரம் சரீரம் வந்து காரியம் அதற்கு சுயமான இருப்பு கிடையாது எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது சைத்தன்யத்தை சார்ந்திருக்கிறது எப்படி எல்லா பர்னிச்சரும் மரத்தை சார்ந்திருக்கிறதோ கரெக்ட் மரம் என்று புரிந்துவிட்டால் இது எல்லாம் மரம் தான் என்று குறிப்பிடுவோமே ஆனா மரத்துக்கு வேறாக ஒன்னொரு விஷயம் கிடையாது அப்ப நம்ம சொல்ற டெஸ்க் பீரோ பெஞ்சு டேபிள் எல்லாம் சொல்றது என்னது வெறுமன நாமரூபம் ரூபம் மரத்துடைய தோற்றம் தான் உண்மையாவே மரத்தை தவிர வேற எதுவும் கிடையாது அதே போல இந்த ஜகத்து இந்த சரீரத்ரயம் மிருஷா மாத்திரம் அப்ப எதுக்கு அது மேல அபிமானம் கொள்ளணும் அதுக்கு மேல எதுக்கு இது இருக்கு இது சத்தியம் எதுக்கு குறிப்பிடணும் அது மித்யா என்று புரிஞ்சதுனால மித்யா என்று புரிவதனால என்ன ஆயிடுறது அது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு புரியறது அப்போ சொப்னத்தை எடுத்துட்டோம்னா அந்த சொப்ன உதாரணம் எப்படி குறிப்பிடுறது சொப்னத்துல வந்து எவ்வளவோ அனுபவம் இருக்கு எவ்வளவோ வெரைட்டியா இருக்கு நான் கூட அங்க ஓடி ஆடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அனுபவம் இருந்தாலும் அதெல்லாம் எப்படி இருக்கிறது மிருஷா அது எல்லாம் உண்மை போல ஆக்சுவலா உண்மை கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அதனால அகம் பிரம்ம இதி அப்படி வந்து ஷரீரத் ஷரீரத்தின் மேல இருக்கக்கூடிய அபிமானம் அல்லது நான் என்ற தவறான ஐடென்டிட்டியை அதையும் தியாகம் பண்ணி எப்படி அதை நீக்கணும் இது எல்லாம் மித்யா வஸ்து என்ன எஸ்துவ ஆத்ம தயாகிரிதம் நான் என்று உணர்ந்திருக்கேன் இல்லையா அந்த சரீரத்தை அதை தியாகம் பண்ணு அதை ஜெகிஹி அதை எடுத்து விடு எது ஞானத்தினால எப்படிப்பட்ட ஞானம் பிரம்மஹா பிரம்ம ஆத்ம இதி என்ன பிரம்மாத்மதி விசுத்த புத்தையா விசுத்த புத்தையானாக்க சரியான விசாரம் பண்ணின என்ன சரியான தகுதி உள்ள அந்த அந்த கரணத்துல இருக்கக்கூடியவன் புரியுது இல்லையா அப்படி அந்த அந்த கரணத்துல அந்த ஞானத்துல நம்ம விசாரம் பண்றது மூலியமாக என்ன அகம் பிரம்ம அஸ்மிங்கிற அந்த சுத்த மனசுல வந்து இந்த அறிவானது புரியவடுறது அந்த மாதிரி அந்த கர்ணத்துல தான் அபிமானத்தை தியாகம் பண்ண முடியும் என்ன அதனால அக்ஞானம் மத்தியாசமானது அங்க நீக்கப்படுகிறதுப்பா அதனால வித்திஹி அப்படி தெரிஞ்சுக்கணும் சொம் ஆத்மானம் அகண்டபோதம் மனசு எப்படி இருக்கு ஒரு ஒரு எண்ணமா வந்து போகிறது நான் இந்த மனசோ நான் அதுல வந்து ஏற்படுறக்கூடிய எண்ணமோ அப்படி நம்ம தவறாக புரிஞ்சுக்கூடாது என் நேரமும் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் என்ன மைண்டில் வரக்கூடிய எண்ணங்கள் எண்ணங்கள் வராத நிலையும் என் நேரமும் அது எல்லா ஸ்டேட் ஆஃப் மைண்டையும் காட்டி கொடுக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் பிரம்மன் அது நான் என்று புரிஞ்சுக்கணும் அதுதான் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரியாலிட்டியை குறிப்பிடுறதில்லை அதுதான் மிஷா மாத்திரம்னு சொல்றார் அதனால எதெல்லாம் நமக்கு அனுபவத்துல இருக்கிறதோ அது மித்யா அது நீக்கப்படுறது அது சார்ந்து இருக்கக்கூடியது எதை சார்ந்திருக்கிறது இந்த சச்சு சித்து பிரம்மாத்மாவை சார்ந்திருக்கிறது அதுதான் நான் என்று புரிந்து கொள்ளணும் அப்படின்னு மகாவாக்கிய விசாரத்தை கன்க்ளூட் பண்ண போறார் இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு மிருதம் சகலம் கட்டாதி சததம் कार्यं सकलं घटादि सततम् मृन्मात्रमेवाभितः तद्वत् तत्त्वत्सज्जनितं सदात्मकमिदम् तद्वत् सज्जनितं सदात्मकमिदं सन्मात्रमेवाखिलम् खिलम् यस्मान्नास्ति सतः परं किमपि तत् यस्मान्नास्ति सतः परं किमपि सत्यं स आत्मा स्वयम् सत्यं स आत्मा स्वयम् तस्मात् तत्त्वमसीति அப்போ இங்க வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அப்போ எந்த பரமாத்மாவை நம்ம தத்பதம்னு விசாரம் பண்ணோமோ என்ன அப்போ என்னுடைய ஸ்வரூபம் அந்த பரமாத்ம ஸ்வரூபம்னு கன்க்ளூட் பண்ணோமோ அதை வந்து இங்கே திரும்பியும் கன்க்ளூட் பண்ணி மொத்த வேதாந்த டீச்சிங்கை கன்க்ளூட் பண்ணுறோம் அப்போது நான் நான் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நான் நான் எதை நினச்சிட்டு இருக்கேனோ அது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதெல்லாம் எனக்கு அனுபவத்துக்கு இருக்கிறது அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அது சுயமான இருப்பு கிடையாது புரியுறதா அப்போது இந்த அனுபவத்துக்கெல்லாம் எது ஆதாரமாக அதிஷ்டானமாக சச்சித் ஸ்வரூபமாக எது இருக்கிறதோ அதுதான் சத்தியம் அதுதான் இருக்கிறது அதுதான் வந்து என்னுடைய ஸ்வரூபம் அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர் அப்போது உபனிஷத் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன இந்த உலகம் சத்தியமாக இருக்கிறதுனால இந்த உலகம்னா எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்போது இந்த உலகத்துடைய காரணம் என்ன யோசி ப்ளீஸ் அனலைஸ் எது ஜெகத்துடைய காரணம் என்ன அப்படின்னு வரும்போது இந்த காரணம் வந்து பிரம்ம சத் பிரம்ம அப்படின்னு இன்க்ளூட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன சத் பிரம்ம காரணம் பிரம்ம அப்படின்னு மொத்த ஜெகத்துக்கு என்ன இது காரணம் அப்படின்னு பிரம்மனை வந்து எப்படி ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது தட்டஸ்தலக்ஷணம் நம்ம பார்த்தோம் இந்த ஜகத்துக்கு காரணமாக அந்த காரணமானது எப்படிப்பட்ட பிரம்மனாக இருக்கிறது அப்படின்னா எல்லா காரியத்திலிருந்தும் வேறாக இருந்து காரியத்தினால உட்படாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த காரியமானது அல்லது எதெல்லாம் எஃபெக்டோ எதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸோ அது எப்படி இருக்கிறது நாமரூபமாக இருக்கிறது அந்த காரியம் எல்லாமே வெறும்ன நேம் அண்ட் ஃபார்ம் அதற்கு சுயமான இருப்பு கிடையாது அப்போ அந்த நாமரூப ஆனது வந்து என்ன எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கிறது புரியுறதா காரியத்துக்கு நாம ரூபம் இருக்கும் ஆனால் அந்த காரியத்தை இருக்கிறதுக்கு அதோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு பிரம்மன்தான் காரணம் அப்படிங்கிறது முதல்ல அறிமுகப்படுத்திட்டு அந்த வஸ்துவானது ஒன்று தான் அநேகம் கிடையாது காரியமானது நாம ரூபமானது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அநேகமாக இருக்கிறது ஆனால் வஸ்து எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான் எப்படி வந்து லலிதா ஜுவல்லரியில் வஸ்து ஒரே ஒரு தங்கம் தானோ டிசைன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட எப்படிலாம் இதை ஆயிரத்தட்டு தடவை சொல்லியிருக்கோம் நம்ம இல்லையா அப்போது வஸ்து ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது மொத்த விஷயத்துக்கு வந்து தான் வஸ்து தான் வஸ்து அப்போ டொன்டயர் டோட்டலி எடுத்து எடுத்துட்டு எல்லாமே காரியம் இல்லையா இப்போ வந்து டூ ஃபிஃப்டி ஒன் படிக்கிறோம் என்ன இரநூத்தி ஐம்பத்தொன்னு அதுதான் இப்போ படித்தோம் ஓகே அப்போது எல்லாமே காரியம் இதுக்கு எல்லாமே எது 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 வந்து காரணம் எது சத்து அப்படின்னா பிரம்மன் சத் பிரம்ம அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ நமக்கு காட்சி அளித்தாலும் இருக்கிறது ஒரு வஸ்து தான் அது பிரம்ம வஸ்து தான் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி ஆகாஷம் வாயு அக்னி இது பஞ்சபூதம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள மிச்சது எல்லாமே இருக்கு அப்போ ஆகாஷம் இருக்கு இது ஆகாஷம் இது வாயு இது அக்னி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிறது சப்டன்ஸோட சேர்ந்து தான் சொல்கிறோம் இது ஆகாஷம் ஆகாஷம் இருக்குனாக்க ஆகாஷத்துடைய எக்ஸிஸ்டன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் இல்லையா எக்ஸிஸ்டன்ஸ் ஆகாஷம் எக்ஸிஸ்டன்ட் இல்லையா அப்போது ஆகாஷம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த இருப்பை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அதுதான் வஸ்துன்னு சொல்கிறோம் ஆகாஷம் இருக்கு இல்லையா மூக்குத்தி தோடு மூக்குத்தி தோடு இப்படி சொல்லிடும் மூக்குத்தி தோடு தோடு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே மூக்குத்தி தோடுன்னு போதே தங்கத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி குறிப்பிடுறோம் அதை வஸ்துவை குறிப்பிடுறோம் அப்போ பஞ்சபூதத்தை சொல்லும் போதே என்ன எக்ஸிஸ்டன்ஸ் சத்பிரமனை வந்து நம்ம நேச்சுரலா அங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம் அப்போ அதுதான் ஜகத்காரணம் பிரம்மன் தத்தஸ்த லக்ஷணத்தை சொல்றது ஆனா என்ன ஆயிடுறது நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் சத்பிரம்மனை ஃபோக்கஸ் பண்றதை போய் எங்க ஃபோக்கஸ் பண்றோம் நாம ரூக குண பிரயோஜனங்களை ஃபோக்கஸ் பண்றோம் அதனால எக்ஸிஸ்டன்ஸா என்னது அப்படின்னு சொன்னாலே கூட நமக்கு வந்து சரியாக நமக்கு புரிய மாட்டேங்கிறது அப்படினால உபனிஷத் என்ன பண்றது அப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷனை சரியான முறையில் பண்றது சதேவ சோம்ய இதமக் ஆசீத் ஏகமே வாத்யம் எஸ் ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம குறிப்பிடுறோம் எல்லாத்தையும் குறிப்பிடுறோம்னா சத் 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 பிரம்மனை நம்ம ரெகனைஸ் பண்ணணும் இருக்கிறது சத் பிரம்மன் மட்டுமே ஏக வஸ்து ஏகம் ஏவ அதுக்கப்புறம் என்னாகிறது ஜெகத்தை பற்றி பேசும்போது சொன்ன மாதிரி இந்த ஜகத்து வந்து தனியாக இருக்கிறது இல்லை இந்த ஜகத்து வந்து பிரம்மன் அப்படியே மாற்றி அது மேலே அப்படியே வந்து மாற்றி அதை அப்படியே என்ன சொல்கிறது அதை அப்படியே மறைச்சி அப்படிலாம் பண்ணுறதில்ல என்னது இந்த ஜெகத்து வந்து வெறும்ன நாமன் நேம் அண்ட் ஃபார்ம் எப்படி வந்து களிமண் வந்து இந்த பானைங்கிற ஒரு விஷயத்தினால இந்த ஆக்காரம் இந்த ரூபம் இந்த பிரயோஜனத்தினால பானை பானைன்னு சொன்னா கூட களிமண் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை எந்த விதத்திலையும் நீக்கப்படுவதில்லை இல்லையா அதே போல் ஜெகத்து உலகம் பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா கூட என்ன சத்பிரம்ம ஏவ அஸ்தி இருக்கிறது சத்பிரம்மன் மட்டும்தான் என்ன ஜகத்துங்கிறது வந்து வெறும்ன தோற்றம் வெறும்ன நாமரூபம் ரூபம் அப்படின்னு உபனிஷத்து ஒரு லெவல்ல டீச் பண்றது ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமாகவும் இருக்கிற ஒரு வஸ்து சர்வம் அத்விதீயம் ஏக்கம் அப்படின்னா நான்கிறது யாரு அந்த கேள்வி வரும் இப்போ நான்கிறது யாரு அப்படின்னா நான்கிறது இண்டிவிஜுவல் என்ன சொல்கிறோம் சைத்தன்யம்னு சொல்கிறோம் அப்போ சர்வம் நாமரூபம் சர்வ பிரபஞ்சம் நாமரூபம் ரூபம் நாமரூபம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சரீரத் திரயம் எப்படி இல்லையா மனசு மனசு உடம்புலாம் எப்படி இது எல்லாமே ஆல்சோ நாமரூபம் புரியுறது இல்லையா அதுக்கப்புறம் மனசு வந்து என்ன ஒரு காலத்துல இருக்கிறது ஒரு காலத்துல ஒடுங்கிறது சரீரம் வந்து ஒரு காலத்துல இருக்கு ஒரு காலத்துல இல்லாம போகிறது ஆனா தொடர்ந்து எல்லா காலத்திலயும் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் அப்போ அதே சத்பிரம்மன் மனசு சரீரம் அந்த கான்டெக்ட்ல எப்படி வெளிப்படுறது அதே சத்பிரம்மன் எப்படி ச பிரம்மனை வந்து நீக்க முடியாத அபாத்தியம் சத்தோ அதே போல ஷரீரம் அப்படின்னு நான்கிற அந்த ஜீவா பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும் போது எல்லா காலத்திலும் நீக்காம நீ நீங்க முடியாம நீக்க முடியாம இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் சர்வ அவஸ்த சாட்சி அது என்னது சாட்சி சைத்தன்யம் சிது அப்போ அதே சத்பிரம்மன் தான் என்ன சித்ன்னு சொல்லப்படுறது அப்போ எந்த சத்பிரமன் ஜெகத்காரணம் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டதோ ஃப்ரம் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் டோட்டாலிட்டி அதே வந்து சைத்தன்யமாக தான் அதே பிரம்மன் தான் சைத்தன்யமாக இருக்கிறது பால்யா திஸ்வபி ஜாகிரதா திசுதா சர்வா ஸ்வஸ்தா ஸ்வபி எல்லா அவஸ்தாலையும் எல்லா அவஸ்தாலையும் ஒளிர்பித்து கொண்டு அதுலேருந்து உட்படாமல் மாறாமல் இருக்கக்கூடிய சைத்தன்யம் அந்த சைத்தன்யமானது ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அது அபாத்தியம் அது எக்ஸிஸ்டன்ஸு அது சத் பிரம்ம அப்போது சத்து சித்து அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி எந்த எந்த பரமாத்மாவை நம்ம வேறாக இல்லை எந்த பகவானை வந்து வேறாக வழிபட்டுருக்கோமோ அந்த பகவான் சர்வம் அந்த சர்வம் அந்த ஸ்வரூபம் அகம் அப்படின்னு நம்மளை வந்து அந்த ஜெர்னியில் கூட்டின் போகிறது இந்த ஸ்லோகத்துடைய விவரம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ் பூர்ணமாதாய ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குரு ஹரி ஓம்